ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் செகண்ட் செமஸ்டருக்கும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் முடிஞ்சோடனே வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியே போயிட்டாங்க. பரவாயில்ல, திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், ரீஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் திரும்ப ரீஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் செமஸ்டருக்குரிய சிலபஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2. சரியா, பேப்பர் 2 சிலபஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்பையும் போல் அதாவது பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு வந்து, சாரி கவுன்சிலிங் கோடு கிடையாது, பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா HS 3251. சரியா, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷோட கோடு, சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா HS 3251 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 யூனிட் இருக்குது. சரியா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 60 பீரியட்ஸ் வந்து நமக்கு நடக்கும். அதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் M2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. MA 3251. சரியா, கோடு சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா MA 3251. Unit 1 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் இருக்குது. Unit 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது. Unit 3 வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து Unit 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்போலேஷன் கொடுத்துருக்காங்க. Unit 5 வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா M2 பேப்பர். சரியா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 பீரியட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது என்னென்ன டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. நான் முடிஞ்சால் M2 டெக்ஸ்ட் புக் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் காலேஜில் யாராவது உங்களுக்கு வந்து M2 டெக்ஸ்ட் புக் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா சென்ட் பண்ணுங்கள். அந்த M2 நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு பசங்களுக்கு நான் வந்து PDF-ல சென்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி நோட்ஸ் ஏதாவது செமஸ்டர் 2 நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்து ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். சரியா, அதாவது PH 3254. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து அதோட கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா PH 3254. இதிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இது வந்து 45 பீரியட்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்க போகுது. அதை பற்றி என்ன பண்ணுங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அதோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இந்த சிலபஸ் வந்து ஈசிஇயோட சிலபஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோ சொல்லி பார்த்துருக்கோம். இதில் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. சரியா, இது வந்து நமக்கு வந்து சில பேர்த்துக்கு இந்த பேப்பர் இல்லாமல் வேறு பேப்பர் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். சரியா, இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஈசி எடுத்திருந்தீங்கன்னா இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா உங்களுக்குரிய சிலபஸ், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈசி EEEE இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் இருப்பீங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி எடுத்து ஃபாலோ பண்ணிங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.